ஒரு வீட்டில் காலேஜ் படிக்கிற ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து தன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊட்டிக்கு போகிறான் ட்ரெக்கிங்காக. அவங்க வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வராது. அந்த பையனோட அம்மாட்ட கேட்குறாரு, எங்கே உங்கள் பையன்? எஸ் கான் ஃபார் ட்ரெக்கிங் டு ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ட்ரெக்கிங்க்கு முன்னாடி ஃபார் தேவையில்லை. இந்த ப்ராப்பராக எப்படி சொல்லணும்னா, எஸ் கான் ட்ரெக்கிங் டு ஊட்டி இப்படி சொன்னால் தான் அந்த சென்டென்ஸ் கரெக்ட். அதே மாதிரி ஹேஸ் கான் ஃபார் ஸ்விம்மிங், ஹேஸ் கான் ஃபார் கேம்பிங் இப்படி சொல்ல தேவையில்லை. ஹேஸ் கான் ஸ்விம்மிங், ஹி ஹேஸ் கான் கேம்பிங் இப்படி சொன்னாலே போதும், கரெக்டான சென்டென்ஸ். ஃபார் இது அவசியம் கிடையாது. இது ஏன் அப்படின்னு நம்ம ஆராயாமல் இதுதான் மரபு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டன்.